பதினோரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை விடப்படாங்க அப்படின்ற விவரத்தெல்லாம் அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டன் அழுத்தி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் அப்பளோ பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் தமிழகம் கடலோர பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் பத்தொம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூடத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இனி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தஞ்சு முதல் இருபத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் திருப்பூர் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது மழையின் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது